வணக்கம் மாணவர்களே, ஆறாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் உரைநடை பகுதியில் கல்வி கண் திறந்தவர் காமராசர். இவரை பற்றி கடந்த வகுப்பில் நான்கு நிகழ்வுகள் படித்தோம். இந்த வகுப்பில் காமராசரின் கல்வி பணிகள் பற்றி படிக்கப் போகிறோம். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றுத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள், கால்நடை மருத்துவ கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே ஆவார். ஓகே, காமராசர் முதல் அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே மூடப்பட்டிருந்த 6000 தொடக்க பள்ளிகளை வந்து உடனடியாக திறக்க ஆணையிட்டார். அது மட்டுமல்ல, மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தையும் இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். அதோடு மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்ற தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்தார். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒரு க்வெஸ்சனோட ஆன்சர். ஓகேவா, காமராசர் முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணியாது? இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா, அப்புறம் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். இன்னும் மாணவர்கள் உயர் கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், இதுவும் காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை? இந்த க்வெஸ்சனோட ஆன்சர். ஓகேவா, காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள், கால்நடை மருத்துவ கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே. அடுத்ததான் தெரிந்து தெளிவோம் காமராசருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. நடுவணரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. நடுவணரசு வந்து 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. இந்த காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லமும் விருதுநகர் இல்லமும் அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. காமராசருக்கு சென்னை மெரினா கடற்கரையில சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டது. சென்னையில இருக்க உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசரோட பெயரை சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணி மண்டபம் 2010-2000 அமைக்கப்பட்டது. கன்னியாகுமரியில காமராசர் மணிமண்டபம் வந்து 2010-2000 அமைச்சாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம காமராசரின் கல்வி பணிகள்ல காமராசர் முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த பணியை பார்த்தோம். அப்புறமா காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் பார்த்தோம். காமராசருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகளையும் படித்தோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.